ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் இந்த உலகத்திற்கே கிடைக்கட்டும். பாரதி கண்ட புனித பெண்கள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று பெண் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி நாம தரமான ஸ்கூலை பற்றி சிந்திக்கிறோம், நல்ல உடைகளை வாங்கி கொடுக்கணும்னு சிந்திக்கிறோம், பட் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களான்றத சிந்திக்க மாட்டேங்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் 7-8 வயதுல வந்து பருவம் அடைஞ்சிடறாங்க. பருவம் அடைவதற்கு ஏற்ற வயது 14 வயதுக்கு மேல தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 வயசுலையும் 8 வயசுலையும் வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு அறியா நிலை. இந்த குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைப்பது என்பது பெற்றோர்கள் தலைப்பு. பெண் குழந்தைகள் இதனால வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. நிறைய அவங்களுடைய படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நிறைய கோவப்படுறாங்க, அவங்களுக்கே அவங்களை மேனேஜ் பண்ண தெரியல. இப்படி எல்லாம் அந்த குழந்தைகள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் நாம் தான். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற சீமை பசுமாட்டு பால் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப கெடுதி. அதுபோல பிராய்லர் கோழி, இது இரண்டும் தான் இவர்களை இவ்வளவு சீக்கிரத்தில் பருவம் அடைய செய்வதற்கான காரணங்கள். சீமை பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதே போல பிராய்லர் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதனால தான் அந்த குழந்தைகள் வந்து சீக்கிரம் பருவம் அடைகிறாங்க. அதனால தயவு செய்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பால்களை தவிர்க்க, பாலே கொடுக்க வேணாம். பால் கொடுத்தா கால்சியம் வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. அதிகாலையில் அந்த குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டிங்கன்னா கால்சியம் அப்சர்வேஷன் நடக்கும். நீங்கள் கொடுக்குற மற்ற உணவுகள் எல்லாம் கால்சியம் இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணிக்கும் உடம்பு. அதனால் நீங்கள் வந்து பால் கொடுத்தாக்கா கால்சியம்ன்ற ஒரு கான்செப்டுக்கு போக வேணாம். அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு பசுமாட்டு பால் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது நல்ல காலார மேய்ந்த பசுமாட்டுகள் உள்ள பாலை வாங்கி கொடுங்க. அதை விட சிறந்தது என்னன்னு கேட்டால் தேங்காய்ப்பால். தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு வந்து தேங்காய்ப்பால் மட்டும்தான். அதனால தேங்காய் பாலை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாளைக்கு கருவேப்பில, ஒரு நாளைக்கு கொத்தமல்லி, ஒரு நாளைக்கு புதினா, ஒரு நாளைக்கு கேரட்டு, ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த தேங்காய் சின்னோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி சாரெடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா அதை விட பலம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால இந்த மாதிரி மெத்தட்களை ஃபாலோ பண்ணுவோம். குழந்தைங்க சாப்பிடும் போது தயவு செய்து செல்ல கொடுக்காதீங்க. நான் நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருக்கேன், குழந்தைங்களுக்கு செல்ல கொடுத்துட்டு அதுங்க அப்போ தான் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய மதர்ஸ் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றீங்க. தயவு செய்து வேணாம், அந்த குழந்தைங்களுக்கு நீங்களே வேட்டு வைக்கிறீங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்து அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து உறுதுணையா இருப்போம். ஒரு ஆரோக்கியமான ஒரு பலமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.